Hi friends, welcome to Nansal Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்கிரீம் பண்றதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். இதல தண்ணி எதுவுமே சேர்க்கல. இதல 1 ஸ்பூன் பாலை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளார் mix பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு வருது. இனி மீதி இருக்கக்கூடிய பாலை வந்து ஒரு கடாயில விட்டு நல்லா கொதிக்க விடலாம். பால்ல தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இது கெட்டியான பால். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லனா அடி பிடிச்சிரும். இந்த பாலாடை எல்லாமே நிறைய வரும்போது தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியா கிடைக்கும். ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கேன். இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்துக்கேன். இது கூட நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல 1/2 கப் அளவு பால், அதை விட்டு நல்ல தண்ணி மாதிரி mix பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா விட்டு mix பண்ணாலும் போதும். இந்த மாதிரி தண்ணியா mix பண்ணி வச்சுக்கோங்க. பால் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃப்ளார் மிக்சரை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்த உடனே பால் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்க. லோ ஃப்ளேம்ல போட்டுட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கார்ன்ஃப்ளார் வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமா சர்க்கரை சேர்த்துக்க போறேன். உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். மீடியம் ஃப்ளேம்ல போட்டுட்டு நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல இத மாத்திக்கலாம். இனி இது கூட வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் விருப்பம் இல்லனா 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா மணமா இருக்கும். இனி இத நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திரலாம். நல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இத ஊத்திக்கோங்க. ஐஸ்கிரீம் செய்யிறதுக்கு எப்பவுமே ஏர்டைட் கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணனும். இனி இத மூடி போட்டு ஃப்ரீசர்ல 2 மணி நேரத்துக்கு வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திரலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு தடவை கூட ப்ளெண்ட் பண்ணனும். அதனால 2 மணி நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீசர்ல வைக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இனி இத மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். மறுபடியும் அதே ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு மறுபடியும் ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி 2-3 தடவை அடிச்சாதான் நல்லா க்ரீமியா கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு. இனி இத மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். நல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதே ஏர்டைட் கண்டெய்னர்ல ஊத்திக்கலாம். இதுக்கு மேல நான் இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்க போறேன். எதுக்காகனா காத்து போகாம இருக்கிறதுக்காக தான். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இனி மூடி போட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுட போறேன் ஃப்ரீசர்ல வச்சு. ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். பாருங்க சூப்பரா ஐஸ்கிரீம் வந்திருக்கு. இனி இத ஒரு சர்விங் கப்க்கு மாத்திக்கலாம். பாருங்க ஐஸ்கிரீம் சூப்பரா கிடைச்சிருக்கு. நீங்க வீட்லயே இத செய்யலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்கிரீம் நீங்க வீட்லயே ஃப்ரெஷ்ஷா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். அதனால கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நாஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.